வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். விஜய் படத்திலிருந்து விலகும் பிரபல தயாரிப்பு நிறுவனம். கதாநாயகனாக நடிக்கவே மாட்டேன், சூரி அறிவிப்பு. சங்கமித்ரா படத்திற்காக 18 மாதங்கள் கால் ஷீட் கொடுத்துள்ள இரு கதாநாயகர்கள். இனி விரிவான செய்திகள். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடித்த வெற்றி சித்திரமான கத்தி படத்தை தயாரித்த லைகா நிறுவனம் அவர்கள் இருவரும் இணையும் அடுத்த படத்தையும் தயாரிப்பதாக இருந்தது. ஆனால் இப்போது லைகா நிறுவனம் அந்த படத்தின் தயாரிப்பு பொறுப்பில் இருந்து விலகிவிட முடிவெடுத்து விட்டார்களாம். மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமான லைகா அந்த படத்திலிருந்து விலகியதற்கு முக்கிய காரணம் அந்த படத்தை எடுக்க முருகதாஸ் சொன்ன பட்ஜெட் தொகைதானாம். சாட்டிலைட் வியாபாரம் அடியோடு சரிந்து போயிருக்கும் நிலையில் அந்த அளவுக்கு செலவு செய்ய முடியாது என்று அவர்கள் நினைக்கிறார்களாம். நகைச்சுவை நடிகரான சந்தானம் போல நீங்களும் கதாநாயகனாக நடிப்பீர்களா என்று கேட்டால் அந்த தவறை நிச்சயம் செய்ய மாட்டேன் என்கிறார் நகைச்சுவை நடிகரான சூரி. பிரபல இயக்குனர் ஒருவர் கூட கதாநாயகனாக நடிக்கும்படி என்னை கேட்டார். ஆனால் நான் அந்த வாய்ப்பை ஏற்க மறுத்துவிட்டேன். கதாநாயகனாக நடித்தால் நடிப்போடு நிறுத்திக் கொள்ள முடியாது. பட வெளியீட்டை திட்டமிடுவது, பட வசூல் சீராக இருக்கிறதா என்று கண்காணிப்பது என்று பல வேலைகளை செய்ய வேண்டும். அதனால் கதாநாயகனாக நடித்து யாரையும் இம்சிக்காமல் நகைச்சுவை நடிகராகவே தொடர விரும்புகிறேன் என்கிறார் நடிகர் சூரி. இயக்கத்தில் ஆர்யா ஜெயம் ரவி இணைந்து நடிக்க உள்ள படம் சங்கமித்ரா. ஸ்ருதி ஹாசன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கும் இந்த படத்தின் தொடக்க விழா இன்று பிரான்ஸ் நாட்டில் நடைபெற உள்ள கான்ஸ் திரைப்பட விழாவில் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. ஜூன் மாதம் படப்பிடிப்பு துவங்கும் இந்த படத்திற்காக ஆர்யா ஜெயம் ரவி ஆகிய இருவரும் தொடர்ந்து 18 மாதங்கள் கால் ஷீட் கொடுத்திருக்கின்றனர். ஏ ஆர் ரகுமான் இசையமைக்க உள்ள இந்த படத்தை 300 கோடி செலவில் தயாரிக்கிறது ஸ்ரீ தேனாண்டாள் பிலிம்ஸ் நிறுவனம். 8ஆம் நூற்றாண்டில் நடக்கும் இந்த வரலாற்று கதையில் சங்கமித்ரா என்கிற ராணியின் வேடத்தில் நடிக்கிறார் ஸ்ருதி ஹாசன். 2 பாகங்களாக உருவாக உள்ள இந்த படத்திற்காக ஜெயம் ரவி, ஆர்யா, ஸ்ருதி ஹாசன் ஆகிய மூவரும் குதிரை சவாரி, வால் சண்டை போன்ற பயிற்சிகளை பெற்றுள்ளனர். ரஜினியுடன் 2.0 படத்தில் நடித்து முடித்துள்ள நடிகை ஹெமி ஜாக்சன் அடுத்து தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் பல படங்களில் நடிக்க இருக்கிறார். லண்டனை சேர்ந்த ஹெமி ஜாக்சன் படப்பிடிப்பிற்காக இந்தியாவுக்கு வரும்போது பிரபல நட்சத்திர ஹோட்டல்களில் தங்குகிறார். அவரை ஒப்பந்தம் செய்யும் தயாரிப்பாளர்கள் அவரது பயணம், தங்குமிடம், உணவு ஆகியவைகளுக்கு பெருந்தொகை செலவிட வேண்டியிருப்பதால் அவரை ஒப்பந்தம் செய்ய தயங்குகிறார்கள். இந்த பிரச்சனைகளால் பட வாய்ப்புகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி உள்ளதை உணர்ந்து கொண்ட நடிகை ஹெமி ஜாக்சன் சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், மும்பை ஆகிய 4 நகரங்களில் வீடு வாங்க முடிவு செய்திருக்கிறாராம். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அன்பானவன், அசராதவன், அடங்காதவன் படத்தில் 3 வேடங்களில் நடித்து வரும் சிம்பு முதல் முறையாக இந்த படத்தில் கவிஞர் வைரமுத்துவுடன் இணைகிறார். சிம்பு நடித்த படங்களில் இதுவரை கவிஞர் வைரமுத்து பாடல் எழுதியதில்லை. முதல் முறையாக இந்த படத்திற்காக அன்பானவனே, அடங்காதவனே என்கிற சிம்புவின் அறிமுக பாடலை எழுதியிருக்கிறார் அவர். குத்து பாடலாக அமைந்திருக்கும் இந்த பாடலை அடுத்த வாரம் வெளியிட முடிவு செய்துள்ள படக்குழுவினர் அந்த பாடல் மிகப்பெரிய வரவேற்பை ரசிகர்களிடம் பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றனர். பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ரா நடித்துள்ள ஹாலிவுட் படமான பே வாட்ச் விரைவில் வெளியாக உள்ளதால் அவர் அமெரிக்காவில் தங்கி பே வாட்ச் பட விளம்பர நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார். விளம்பர நிகழ்ச்சிகளுக்கிடையே கிடைத்த ஓய்வில் அமெரிக்காவின் மியாமி கடற்கரையில் நீல நிற பிகினி உடையில் அவர் குளித்து மகிழ்ந்த புகைப்படங்கள் இப்போது வலைதளங்களில் வைரலாக பரவி உள்ளன. அந்த புகைப்படங்களால் பே வாட்ச் படத்திற்கு கூடுதல் விளம்பரம் கிடைத்துள்ளதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்துள்ளாராம் பிரியங்கா. மும்பையில் நடைபெறும் தி எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் ஃபஹர் என்கிற ஹாலிவுட் படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொண்டு நடித்து வருகிறார் நடிகர் தனுஷ். கனடா நாட்டை சேர்ந்த கென் ஸ்காட் இயக்கும் இந்த படம் ரொமான்டிக் காமெடி படமாக உருவாகி வருகிறது. இந்த படத்திற்காக தன்னுடைய ஹேர் ஸ்டைலில் மாற்றம் செய்துள்ளார் நடிகர் தனுஷ். அவருடன் ஹாலிவுட் நடிகை பெரனைஸ் பிஜோ முக்கிய வேடத்தில் நடித்து வருகிறார். முதல் கட்ட படப்பிடிப்பு மும்பையில் நடந்து முடிந்தவுடன் அடுத்த கட்ட படப்பிடிப்பு பெல்ஜியம், பாரிஸ், ரோம் ஆகிய இடங்களில் நடைபெற உள்ளதாம். கலை இயக்குனர் சாபு சிறிலிடம் உதவியாளராக இருந்த தாஜ் கதை எழுதி இயக்கும் படம் போங்கு. சதுரங்க வேட்டை நட்டி நட்ராஜ் கதாநாயகனாக நடிக்க
கதாநாயகியாக ருஹி சிங் நடிக்கிறார். அதுல் குல்கர்னி, முண்டாசுப்பட்டி ராம்தாஸ், அர்ஜுன், சரத் லோகேஷ்வா, ராஜன், பாபா லட்சுமணன், மயில்சாமி, சாம்ஸ் உட்பட பலர் நடிக்க ஆர்டி இன்ஃபினிட்டி டீல் என்டர்டைன்மெண்ட் பட நிறுவனம் சார்பாக ரகுகுமார் என்கிற திரு, ராஜரத்னம், ஸ்ரீதரன் ஆகிய மூவரும் இணைந்து தயாரிக்கின்றனர். இந்த படத்திற்கு மகேஷ் முத்துசாமி ஒளிப்பதிவு செய்ய ஸ்ரீகாந்த் தேவா இசையமைக்கிறார். கவிஞர் கபிலன், தாமரை மதன் கார்கி ஆகிய மூவரும் பாடல்களை எழுத கல்யாண் பாபி ஆகிய இருவரும் நடனம் அமைத்துள்ளனர். நகரம், சிகரம் தொடு ஆகிய படங்களை இயக்கிய கௌரவ் நாராயணன் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின், மஞ்சிமா மோகன் நடித்துள்ள படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து விட்ட போதிலும் இன்னும் அந்த படத்திற்கு பெயரிடப்படவில்லை. சூரி, ராதிகா சரத்குமார், ஆர் கே சுரேஷ், டேனியல் பாலாஜி உட்பட பலர் நடித்துள்ள இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னை, அலகாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, திருவண்ணாமலை, ஓமன் என பல இடங்களில் நடைபெற்றுள்ளது. லைகா புரொடக்ஷன்ஸின் 9வது படைப்பாக உருவாகியுள்ள இந்த படத்திற்கு டி இமான் இசையமைக்க ரிச்சர்ட் என் நாதன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். மலையாள திரையுலகில் உள்ள பல்வேறு அமைப்புகளில் உள்ள பெண்களையும் இணைத்து பெண்கள் நல அமைப்பு ஒன்று துவங்கப்பட்டுள்ளது. அதில் மஞ்சு வாரியார், பார்வதி, ரீமா கலிங்கல் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் இணைந்துள்ளனர். முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி கேரள முதல்வரை சந்திக்க இருக்கும் அவர்கள் பெண்கள் வாழ்க்கை மேம்பாட்டுக்காகவும் அவர்களது பிரச்சனைகளை தீர்க்கவும் தான் இந்த அமைப்பை ஆரம்பித்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளனர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நடிகை பாவனா கடத்தப்பட்டு பாலியல் சித்திரவதை காலான சம்பவம் தான் இப்படி ஒரு அமைப்பை ஆரம்பிக்க தூண்டுகோளாக இருந்ததாம். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. கலங்கரை விளக்கம் படத்திலே தனது பாடல் இடம்பெறுமா பெறாதா என்ற குழப்பத்திலே பஞ்சாரநாயகனும் இருந்தபோது எம்ஜிஆர் அவருடைய பாடலை ஏற்றுக்கொண்டு விட்ட மகிழ்ச்சியான செய்தியை அவரிடம் தெரிவித்த ஜி என் வேலுமணி, உங்கள் பாட்டை எம்ஜிஆர் மிகவும் பாராட்டினார். தொடர்ந்து தனது படங்களில் உங்களுக்கு வாய்ப்பு தர அவர் முடிவு பண்ணியிருக்காரு. அதனால் நாளை காலையில் தோட்டத்துக்கு போய் அவரை சந்தித்து விடுங்கள் என்று பஞ்சாரநாச்சலத்திடம் சொன்னார். அந்த காலகட்டத்தில் கவிஞர் கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எம்ஜிஆர் என்னை பாடலில் அழைத்திருக்கிறார் என்று பஞ்சாரநாதன் கண்ணதாசனை சந்தித்து சொல்லியிருந்தால் நிச்சயமாக ஆசி கூறி அவர் அனுப்பி வைத்திருப்பார். அது பஞ்சாரநாதனத்துக்கும் நல்லா தெரியும். ஆனாலும் கவிஞரை பகைத்து கொண்டிருப்பவரை போய் சந்தித்து பாடல் எழுத வாய்ப்பு பெற பஞ்சாரநாச்சலம் விரும்பவில்லை. அதனால் எம்ஜிஆரை சந்திக்காமலே இருந்து விட்டார். அன்று மட்டும் எம்ஜிஆரை பஞ்சாரநாச்சலம் சந்தித்திருந்தால் தொடர்ந்து பல எம்ஜிஆர் படங்களுக்கு பாட்டெழுதக்கூடிய வாய்ப்பு அவருக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கும். தெய்வத்தாய் வெற்றி படத்தை அடுத்து ஆர் எம் வீரப்பன் தயாரித்த 2வது படமாக நான் ஆணையிட்டால் திரைப்படம் அமைந்தது. எங்கள் வீட்டு பிள்ளை படத்தினுடைய இயக்குநரான சாணக்கியாவை எம்ஜிஆரின் ஒப்புதலோடு ஒப்பந்தம் செய்த ஆர் எம் வீரப்பன் அப்போது மைசூரிலே படப்பிடிப்பிலிருந்து எம்ஜிஆரை சந்தித்து நான் ஆணையிட்டால் படத்தினுடைய கதையை சொன்னார். கதை தனக்கு மிகவும் பிடித்திருப்பதாக சொன்ன எம்ஜிஆர் யாரை கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்யப் போகிறீர்கள் என்று ஆர் எம் வீரப்பனை கேட்டபோது சரோஜா தேவியை தான் கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்ய இருக்கிறேன் என்று அவருக்கு சொன்னார் ஆர் எம் வீரப்பன். அதற்கு மாற்று கருத்து எதையும் எம்ஜிஆர் கூறவில்லை. அப்போது எம்ஜிஆர் நடித்து கொண்டிருந்த படப்பிடிப்பிலே அவருக்கு ஜோடியாக சரோஜா தேவி தான் நடித்து கொண்டிருந்தார். ஆனாலும் புதிய படத்தை பற்றி அவரிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் சென்னைக்கு திரும்பினார் ஆர் எம் வீரப்பன். மறுநாள் காலை தினத்தந்தி பத்திரிகையிலே சத்யாமூசனுடைய புதிய படம் நான் ஆணையிட்டார், எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிக்க ஜெயலலிதா அவருக்கு ஜோடியாக நடிக்கிறார் என்று கொட்டை எழுத்துக்களில் செய்தி வெளிவந்திருந்தது. அந்த செய்தியை பார்த்தவுடனே ஆர் எம் வீரப்பனுக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி. அந்த செய்தியை எம்ஜிஆர் தான் கொடுத்தாரா அல்லது வேறு யாராவது சொல்லி வெளியிட்டார்களா என்று ஆர் எம் வீரப்பனால் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். நான் ஆணையிட்டால் திரைப்படத்திலே எம்ஜிஆர் ஒரு சிறை கைதியாகத்தான் அறிமுகமாவார். அந்த படத்துடைய நாயகி ஒரு பெண் கைதி. சிறையிலே கதாநாயகனை திருத்துவது போன்ற பல காட்சிகள் அந்த படத்திலே அமைக்கப்பட்டிருந்தன. எம்ஜிஆருக்கே புத்தி சொல்கின்ற பாத்திரம் என்பதால் தான் சரோஜா தேவியை அந்த பாத்திரத்துக்கு தேர்ந்தெடுத்தார் ஆர் எம் வீரப்பன்.
அது மட்டுமின்றி தெய்வத்தாய் திரைப்படத்தினுடைய வெற்றி ஜோடிகளாக எம்ஜிஆரும் சரோஜதேவும் இருந்தது. சரோஜதேவை அவர் தேர்ந்தெடுப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், எம்ஜிஆர் மைசூர் படப்பிடிப்பை முடித்துவிட்டு சென்னை திரும்பியதும் தினத்தந்தியிலே வெளியான பத்திரிகை செய்தியை பற்றி அவரிடம் கூறிய ஆரம்பிரப்பன், யார் அந்த செய்தியை வெளியிட்டார்கள் என்று தெரியவில்லை என்றார். அப்படி ஒரு செய்தி வெளிவந்ததை பற்றி எதுவுமே பேசாமல், ஏன் ஜெயலலிதா நடித்தாலும் நல்லா தான் இருக்கும், அந்த பெண் நல்லா தான் இருக்குது, நானும் அவரும் நடித்த 1900 திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக ஓடிக்கிட்டு தானே இருக்குது என்றார் எம்ஜிஆர். நீங்களும் சரோஜாதேவி நடித்த எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமையலையா? நீங்கள் ரெண்டு பேரும் நடித்து எத்தனை படம் வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு என்ற ஆரம்பிரப்பன், இந்த கதையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே புத்தி சொல்லி திருத்துகின்ற பாத்திரம் என்பதால் தான் சரோஜாதேவியை அந்த பாத்திரத்துக்காக தேர்ந்தெடுத்தேன் என்று எம்ஜிஆரிடம் வாதாடினார். அந்த வாதத்திற்கு எம்ஜிஆர் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆனாலும் எம்ஜிஆர் மனதுக்குள்ளே சரோஜாதேவி மேல் ஏதோ ஒரு கோபம் இருக்கிறது என்பதை சரியாக புரிந்து கொண்ட ஆரம்பிரப்பன் அதை கண்டுபிடித்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார். அதற்கு பின்னர் சரோஜாதேவி அந்த திரைப்படத்திலே ஒப்பந்தம் செய்வதற்கு எம்ஜிஆர் எந்த ஆட்சேபனையையும் தெரிவிக்கவில்லை. ஆகவே சரோஜாதேவி கதாநாயகா ஒப்பந்தம் செய்து நான் ஆணையிட்டால் படத்தினுடைய படப்பிடிப்பை தொடங்கினார் ஆரம்பிரம். 1965 வெளியான வாகினியின் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றிருந்ததால் அதே வெற்றி ஜோடிகளான எம்ஜிஆரும் சரோஜாதேவியும் இணைந்து நடிக்கின்ற நான் ஆணையிட்டால் திரைப்படத்தை 1966 பொங்கல் என்று வெளியிட வேண்டும் என்று அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை மும்முரமாக நடத்தி கொண்டிருந்தார் ஆரம்பிரப்பன். அந்த திரைப்படம் 1966 பொங்கல் என்று வெளிவரப் போவதில்லை என்பதும் அதற்கு தனது நன்றி உணர்ச்சியே காரணமாக இருக்கப் போகிறது என்பதும் அப்போது ஆரம்பிரப்பனுக்கு தெரியாது. நான் ஆணையிட்டால் திரைப்படத்தை 1966 பொங்கல் என்று ஆரம்பிரப்பனால் ஏன் வெளியிட முடியவில்லை என்பதை திங்கட்கிழமை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். நாம் எப்படி குழந்தைகளை வளர்க்கிறோமோ அப்படித்தான் அவர்கள் வளர்வார்கள் என்கிறார் நடிகை ராதா. மகேஷ் பாபு நடிக்கும் ஸ்பைடர் படத்தின் சில காட்சிகளை சென்னையில் படமாக்கி வருகிறார் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ். தி வில்லன் என்கிற கன்னட படத்தில் சிவராஜ்குமாருடன் இணைந்து நடிக்கிறார் நடிகை எமி ஜாக்சன். குப்பத்தி ராஜா படத்தில் ஜி வி பிரகாஷுக்கு ஜோடியாக நடிப்பவர் பாலிவுட் மாடல் அழகி பாலக் லால்வானி. அஜித்துக்காக ஆப்பு என்கிற கதையை எழுதியிருக்கிறாராம் இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன். எனக்கு அதிக படங்களில் நடிக்கும் ஆசை இல்லை என்கிறார் நடிகை மியா ஜார்ஜ். கோடைக்கால பயணமாக குடும்பத்துடன் மேகாலயா சென்றிருக்கிறார் பாடலாசிரியர் மதன் கார்கி. நயன்தாராவுடன் இமைக்கா நொடிகள் படத்தில் நடித்து வரும் நடிகர் ராஷி கண்ணா தற்போது மலையாளத்தில் உருவாகும் வில்லன் படத்திலும் நடித்து வருகிறார். அடுத்து வருவது ரகசியம். படத்துல வரும் காமெடியை நீங்களே எழுத வேணாம், வேற ஆள வச்சு எழுதுங்கன்னு அந்த இரண்டு எழுத்து இயக்குனரிடம் சொல்லி கதையில அதிகம் தலையிடுறாராம் அந்த மதுபான நடிகர். கொடுத்த சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நடிக்க தயாராக இருந்தும் அந்த சின்ன பூ நடிகைக்கு வாய்ப்புகள் தான் வரவில்லையாம். உச்ச நடிகரோட மச்சி நச்சியாக இருந்த போதிலும் குழந்தையிலிருந்தே நடித்து வரும் அந்த நடிகைக்கு நடிக்க ஒரு வாய்ப்பு கூட இல்லையாம். ஒப்புக்கொண்ட படங்கள் எல்லாம் நடிச்சு முடிச்சிட்ட பிறகுதான் கல்யாணம்னு காதலரிடம் கராராக சொல்லிவிட்டாராம் அந்த சமத்தான நடிகை. அடுத்து வருவது சொன்னார்கள். ரஜினிகாந்த் தமிழனா? அவர் தமிழனா அப்படிங்கிற கேள்வி வருது. எனக்கு இப்போ வந்து 67 வயசு ஆகுது. 23 ஆண்டு தான் நான் கர்நாடகத்தில் இருந்தேன். 44 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் உங்க கூடவே வளர்ந்த கர்நாடகத்திலேருந்து ஒரு மராட்டியானவோ ஒரு கன்னடக்காரனவோ நான் இங்கே வந்திருந்தா கூட நீங்கள் என்னை ஆதரித்து அன்பு கொடுத்து பேரும் புகழும் பணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து என்னை வந்து நீங்கள் தான் தமிழனே ஆக்கிட்டீங்க. ஸோ நான் பச்சை தமிழன். எங்கள் மூதையார் எங்கள் அப்பா எல்லாம் வந்து நாச்சிக்குப்பம் கிருஷ்ணகிரியில் பிறந்து தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் நீங்கள் வந்து என்னை வந்து எங்கேயாவது போ இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொன்னால் தூக்கி போட்டால் நான் இமயமலையில் போய் தான் விழுவேன், தவிர வேறு எந்த மாநிலத்தில் போய் விட மாட்டேன்.
ஏன்னா தமிழ் மக்கள் நல்ல மக்கள், நல்ல உள்ளங்கள் இருக்கிறார். பூமியில் இருந்தால் இங்கே இருக்கணும், இல்லைன்னா சித்தர்கள் இருக்கிற இமாலயில் அங்கே இருக்கணும். வந்து ஏன் நான் வந்து உங்களால் என்னை வாழ வைக்கும் தெய்வங்கள் நீங்கள் என்னை வாழ வச்சிங்க, நான் நல்லா இருக்கேன். என்னை வாழ வச்ச தெய்வங்கள் நல்லா இருக்கக்கூடாதா? என்ன மாதிரி அவங்களும் நல்லா இருக்கக்கூடாதா அப்படி நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. சரி, அதுக்கு வந்து நீ என்ன மற்றவங்க இருக்காங்க, நீ என்ன கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், எஸ் இருக்காங்க. அருமை தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய நண்பர், நல்ல திறமையான நிர்வாகி. சோசர் அடிக்கடி சொல்லுவார், அவருக்கு மட்டும் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தா ரொம்ப நல்லா செயல்படுவார், ஃப்ரீ ஹேண்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு. அன்புமணி ராம்தாஸ் நல்ல படித்தவர், நல்ல விஷயம் தெரிஞ்சவர், மாடர்னாக திங்க் பண்ண வேண்டியவர். உலகமெல்லாம் சுற்றி இருக்கிறவங்க நல்ல கருத்துக்கள், நல்ல பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. திரும்பாவில் ஒரு தலித்துக்கு நல்ல ஆதரவாக நல்ல குரல் கொடுத்த உழைச்சிட்டு இருக்காங்க. சீமான் போராளி, அவருடைய சில கருத்துக்களை கேட்டு எல்லாம் பிரமிச்சு போயிருக்கேன். அந்த மாதிரி இருக்காங்க தேசிய கட்சிகள் எல்லாம் இருக்காங்க. பட் சிஸ்டம் கெட்டு போயிருக்க, சிஸ்டம் கெட்டு போயிருக்க, ஜனநாயகமே கெட்டு போயிருக்க. அரசியல் பற்றி, ஜனநாயகம் பற்றி, மக்களின் மன ஓட்டமே சேஞ்ச் ஆகிருக்க. ஸோ சிஸ்டமே சேஞ்ச் பண்ணணும். ஜனங்களுடைய மன ரீதியை வச்சு சிந்தனை ஓட்டத்தை சேஞ்ச் பண்ணணும், ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். அப்போதான் நாடு உருப்படும். அது எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய, இதுல ஏதோ தப்பு இருந்தா எனக்கு. இன்னொன்று, இந்த வழிதலங்கள் எல்லாம் நீங்க பேசுறாங்க பண்றாங்க, தயவு செஞ்சு ரசிகர்கள் யாருமே அது வந்து நீங்க அஃபெக்ட் ஆக வேண்டாம். ஏன்னா எதிர்ப்பு இருந்ததான் நம்ம வளர முடியும். ஒரு வந்து ஒரு செடி வளர்க்கணும்னு சொன்னால் முதல் குழி தோண்டுறோம், குழி தோண்டி உரம் மண் கலந்துட்டு விதைய அதில் போட்டு குழியில் போட்டு மண்ணை போட்டு மூடி விடுறோம், மூடி விட்டு விடமாட்டோம், நல்லா அழுத்தி அழுத்தி அமுக்குறோம். ஏன்னா அது வளரணுங்கிறதுக்காக. ஸோ எங்கள் அவதூறுகள், திட்டுகள், நிந்தனைகள் இதெல்லாம் வந்துட்டு உரம் மாறி மண் மாறி அதை வந்து நிறைய போடதான் அந்த செடியை இல்லை இல்லை வெளியே வரும், நல்லா வெளியே வரும். அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிற சில பேருக்கு. ஒரு வாட்டி புத்தர் வந்துட்டு அப்படி ஒரு பயணம் போயிட்டு இருந்தாங்க அவங்க சிஷ்யர்களோட. அப்போ வந்து ஒரு ஏழு எட்டு பேர் வந்து வழிமறுத்து கண்ணா பின்னா திட்டுறாரு, அப்படி திட்டு திட்டி 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 திட்டுறாரு. புத்தர் வந்து சைலண்டாக நிற்கிறார், ஒன்றும் பேச சிரிச்சுட்டே இருக்காரு. அவங்க சீடுக்க பேசக்கூடாது, ஏன்னா குரு வேஷமாக இருக்காரு. அவங்க திட்டு கொட்டிட்டு போன பிறகு அவங்க கேட்டாங்க, என்ன குரு அவ்வளோவோ திட்டுறாங்களே, சைலண்டாக ஒன்றுமே பேசாமல் இருக்காங்களே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அவங்க திட்டிட்டு கொட்டிட்டு போயிட்டாங்க, அதை நான் எடுத்துக்கலையே, அதை அவங்களே கொண்டு போயிட்டாங்க. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.